ஓம் நம சிவாய நமக. எல்லோருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள். ஆனா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நல்ல நிகழ்வுகளை யோசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அமோகமா அமையும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பொண்டாட்டிதான். நல்ல நினைவுகள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாப்போம். டேய் வந்துட்டாரா? படிச்சியா? பதில் என்ன? சிரிக்கிற? அவ்வளவு முக்கிய வேலை இருந்த உண்டோ? சிரிச்சா ஓகேன்னு அர்த்தம். ஓகேவா? பாய் பாய் பாய். என்ன ஒரு அழகான நினைவுகள். சா, எருமசாணி கிறுக்கு பயலே, தூங்கிட்டு இருக்கியா? காலையில இருந்து உனக்கு 4 வேளை கொடுத்தல, வீடு குட்டே, பாத்ரூம் கழுவு, பாத்திரம் கழுவு, பெட்ட மடுக்கன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணையா? மத்தியானம் சோறு வேணும்ல? வேணும். அப்ப போய் பண்ணு, போ. இவனுங்க சும்மா விட்டா தலைக்கு மேல உட்காந்துருவானுங்க, கைக்குள்ளயே வச்சுக்கணும். டே, எங்கட போற? மேல துணி காய போட. துணி காய போடுறேன்ட்டு ஆண்டிக்கிற சைட் அடிக்க தானே போறேன். பக்கிட்ட வெயி, நான் போய் போட்டுக்கிறேன், நீ போய் கக்கூஸ் கழுகு, போ. கக்கூஸா? ஆமாடா, போ. எப்படியா வேலை வாங்குறாங்க உங்களுக்கு? அண்ணா ஃபன் ஃபேக்ட்னு சொல்லிட்டா சொல்லு. நம்ம தலைவருக்கு ஆயா நடிச்சாங்கல்ல, அவங்க தலைவரோட 3 வயசு சின்னவங்களா? அப்படியா? தலைவர் மாசத்துல தலைவருக்கும் நயன்தாருக்கும் ரொமான்ஸினே அதிகமா இல்ல சார். ஆனா தலைவருக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கு ரொமான்ஸ் ஜாஸ்தி அடைஞ்சல சார். அதாவது தகுச்சி சார். தகுச்சியா? என்ன கேட்டா நயன்தாருக்கு பதிலா கீர்த்தி சுரேஷ் ஹீரோனா போட்டிருக்கேன். அப்பா சூப்பரா இருந்துரு. மீனாவ கூட பேரா போட்டுக்கலாம். எது? மீனாவா சார்? ஏண்டா டேய், உங்க ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண சொன்னா அண்ணா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கறியா? நீ கேபின்க்கு வா. கேபினுக்கா? ஓகே சார். சார், மே ஐ கம் இன் சார்? வாங்க அண்ணாத. கச கசன்னு வாங்கிட்டு இருக்காரு. ஐயோ, அடுத்து நம்மளை கூப்பிட்டு வரோ. சாரி சார். போடா. மேனேஜர் கசகசன்னு திட்டதுக்கு அப்புறமும் வந்து வைஃப் போட்டோ பார்த்தோனே சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் சார் வைஃப் மேஜிக், அதான் சார் லவ். உங்க வைஃப் மட்டும் எனக்கு கிடைச்சா? டேய் சார், இல்ல சார், உங்க வைஃப் மாதிரி எனக்கு ஒரு வைஃப் கிடைச்சா லைஃப் அமோகமா இருக்கும்னு சொல்லுவாங்க சார். நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணும். ஓ டேய் டேய் டேய், உங்க வைஃபே கூப்பிட்டாங்க சார், 100 ஆயி சார் அவங்களுக்கு. ஐயோ சார், என்ன டேய் டேய், அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போ. டேய் இருமா, ஒண்ணா துணி துவைக்க இல்ல துவைக்கிறதுக்கு துணியை வாஷிங் மெஷின்ல போட்டுட்டு போயிருக்கணும். என்ன சார் இது, இவ்வளோ கசகசன்னு பேசுகிறாங்க? இந்த மாதிரி வார்த்தையை என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை சார். ஐயோ சார், இப்போ புரியுது சார் நீங்கள் ஏன் ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சிங்கன்னு. இதுக்கு இது எவ்வளவோ மேல் சார். புரிஞ்சா? கல்யாணம் தான் சொன்னீங்க. சத்தியமாக பண்ண மாட்டேன் சார். ஏய், நேற்று கல்யாணத்தில் உங்கள் அப்பா மூஞ்சியாண்டி அப்படி இருந்துச்சு. உங்கள் அம்மா மட்டும் எப்படி வச்சுருந்தாங்க? இங்கே பாரு, எங்கள் அம்மா மூஞ்சி நல்லா தான் இருந்துச்சு, உங்கள் அப்பா மூஞ்சி திட்டு பயமாக இருந்துச்சு. விஜய், எங்க அப்பா பத்தி மட்டும் பேசுவையா? பத்திரகாளி ஆயிடுவேனா? பத்திரகாளியா?
நண்பன் சூப்பரா பாத்துக்கிறான். இது வரைக்கும் ஏதோ தானோனு பாத்துட்டு இருந்தான், அதான் நீ வந்துட்டல்ல விளங்கிருச்சு. சொன்னல ஏன் மச்சான், தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல. டேய் லெஃப்டா, இல்ல இல்ல கொஞ்சம் ரைட்டு. ஓகே சரிடா. ஓகே வச்சி அண்ணா. சூப்பரா போட்டோ எடுக்கறீங்கனா. தேங்க்ஸ் மா. அப்படியே கல்யாணத்தையும் போட்டோ எடுத்துறீங்கனா. சரி ஓகேண்ணா, நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து துணை மாப்பிள்ளைய வந்து மாலை டும் டும் மங்கல டும் டும்னு அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுங்கண்ணா. எனக்கு ஆடலாம் தெரியாதுமா. அப்போ பாட்டாவது பாடுங்கண்ணா. அதுவும் தெரியாதேம்மா. ஏதோ ஒன்று பண்ணுங்கண்ணா. சரி ஏதோ ஒன்று பண்ணுறேன். சா எவ்வளோ நல்ல குட் மெமரிஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் நோ மெமரிஸ். சரி விடு பரவாயில்ல, தங்கச்சி கையால் ஒரு காஃபி மட்டும். காஃபியா? அவ்வளோ பேசிட்டு போன காஃபி மாட்டா உனக்கு. டேய் நம்ம வந்தது வந்துட்டேன், நினச்சிட்டு போயிடறேன்டா. மா பேபி, நம்ம சண்டை எப்போ வேணா போடலாம், அதை டெய்லியும் போடுறோம்ல. ஃப்ரெண்டு நம்ம கெவின் வந்து ஒரு காஃபி கேட்கறான். சிங்கிள்ஸ் என்ன? எங்க அப்பா எல்லாம் ஏதோ சொன்னா? ஐயோ சொல்ல மாட்டேன், சும்மா சொன்னேன். சிங்கிள்ஸ் எப்பயோ தோத்துட்டேன்ல. முடிஞ்சா ஒரு ரொம்ப கஷ்டமாச்சாடா. ப்ளீஸ்டா. சரி ஒன்னாடதானே கேட்குறேன். போ போ போ. ஒரு மணி நேரமா, 10 நிமிஷம் அப்படியே அவனை பார்க்கிங்லேயே கழட்டி விட்டுட்டு வர. எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறீங்களோ அப்போதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். போ துரத்து விடுறா போ. அண்ணா உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது அப்படியே பொறாமையாக இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே வரமாட்டேங்க சார், கொஞ்சம் வந்து பாருங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது. சரி போ வரேன். போய் என்ன விஜய், அந்த கீபோர்டு தான தட்டிக்கிட்டு இருக்க. காலையில இருந்து நான் எவ்வளவு பிஸி தெரியுமா? இப்ப கூட நான் ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ 4 மணிக்கு போய் பிக் பண்ணிரு சரியா? சரிமா போயிட்டு வரேன். சார் பூரே போக்கல சார். ஐயோ போச்சு சார், செத்திக்கு சார் லைஃப் போச்சு. ஐயோ 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 ஊரிட்டோம். ஆ சொல்லுமா. ஏ எங்க இருக்க? அம்மா ஸ்கூல் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன
செவத்தை பார்த்தெல்லாம் சுவாத்திங்கிறீங்க. யார் சார் சுவாத்தி? நீ பண்ணு சார். ஆ சொல்லுமா. எங்க இருக்க? நான் ஸ்கூல் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு காணோம். அச்சுச்சோ, ஸ்கூல் மணி வந்துட்டியா? அட என்னமா இல்லமா, ஒரு 5 நிமிஷம் வேலை, ஃபைல் கொடுக்கணும் ஆபீஸ்க்கு, அத வந்த ஆபீஸ் வரைக்கும். நீயே வந்து ஸ்கூல் வரைக்கும்? சரி பரவாயில்ல, நீயே பையனை பிக்கப் பண்ணிடு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. பை சார். பொண்டாட்டி சவாளிப்பது எப்படின்னு ஒரு புக் மட்டும் போடுங்க சார். தெருத்துறா போய் நான் வித்துறேன் சார். இப்பதான் கரெக்டான டைம். டக்குன்னு தொடச்சிருவோம். அரிசா, அந்த கம்மிங் சாட்டர்டே இருக்குல்ல? ஆமா, நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. வேறங்கிச்சு. அப்போ என் ஆஃபீஸ் கொலீஸ்குள்ளெல்லாம் சேர்ந்து கோவா போகலான்னு ஒரு பிளானு. ஆமா, போயிட்டு வா விஜய். போயிட்டு வரட்டா? ம், போயிட்டு வா. உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? போயிட்டு வா. சத்தியமா சண்டை போட மாட்டல. சீச்சி. ஓகே ஓகே, தேங்க் யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ண வரேன்னு. ஹலோ, மச்சாமா வர பண்ணி கிடச்சிச்சு. ஆமா, எஸ், கோவா போகிறோம். ஊ, ஓகே ஓகே, பை 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 மச்சி. ஏண்டி அழுகிற? சரி விஜய், நீ போயிட்டு வா, நான் போய் உனக்கு பேக் பண்ணுறேன். போன சின்ன வயசுல கோவா போனவங்க அம்மா கிட்ட அம்மாடிக்கிறாங்க, காலேஜ்ல போய் அப்பா கிட்ட அப்பா அடிக்கிறாங்க. இப்ப பொண்ணு கேட்டா போனட்டி அடிக்கிறா. இப்ப கோவா போவே முடியாதா? மச்சான், இருந்தாலும் நீ கெத்துரா. இப்பரா, மதியான நேரத்துல இத்தனை பேர்த்த உட்கார வச்சு நல்லா சரக்கு கொடுத்துருக்க. ஆமா, உன் வைஃப் இதை எப்படி சொல்லி சமாளிச்ச? அதுவா, எனக்கு கொரோனா, பயப்படாத பயப்படாதீங்க அப்படின்னு அவள்கிட்ட சொன்னேன். விஜய், இந்த புடி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன விஜய், ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் இருக்கு. இல்ல இல்ல, இங்க பாரு, ஹேண்ட் சானிடைசர். ஒரு மாதிரி இருக்கு வீடு. நீ இல்ல இல்ல, நீ நேரத்துக்கு நேரத்துக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. அப்பதான் பாத்துக்கோ, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடு. நான் கிளம்புறேன், ஓகே, பாத்துக்கோ. அப்ப கால் பண்ணி அப்டேட் பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன், நம்ம கதை துவக்கறேன். விஜய், அசைன்மெண்ட் இல்ல.
என்னடா இது? அதா தட் இஸ் ஸ்டிக்கர். இல்ல, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது உங்க வீட்டுல நீ சரக்கு அடிச்சல? ஆமா. அப்ப கூட நீ உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த ஸ்டிக்கர் மாட்ட கூடாது, இதுதான் ஒரே சாட்சி, இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணனும் என்று சொன்னல்ல. ஐயோ, எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? ஐயோ, கண்டுபிடிச்சாலே. நீங்களா வந்தீங்க? மன்னிச்சு விட்டுருவேன். நானா கண்டுபிடிச்சேன்? ரெண்டு சாத்து சாத்தி உங்க பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். வாங்கடா. டேய் கீர்த்தி, பார்த்தா எப்படா வந்தீங்க? இப்பதான் வந்தோம். மாட்டமா?